மோடி எடப்பாடி சந்திப்பு, பரபரப்பு கொடுத்த ஜெயக்குமார். திமுக அறக்கட்டளைகளில் உள்ள பணத்தை வைத்து மெரினா கடற்கரையில் கருணாநிதி பேனாவை வைக்கட்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில், இது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற திரௌபதி முர்முவுக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. திமுக அரசை கண்டித்து சென்னையில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை கண்டதில்லை என்றவாறு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகிற 27ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக அதிமுக அமைப்பு சார்பில் 9 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர். அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்து வேண்டுமென்றே தவறான தகவல்கள் செய்தியாக பரப்பிவிடப்படுகிறது. அதிமுக அலுவல் காரணமாகத்தான் டெல்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததாக தெரிவித்தார். சென்னை வருகை தரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்தில் நடக்கும் பிரச்சினைகள் குறித்து மனு அளிக்க இருப்பதாக தெரிவித்தார். திமுக தேர்தல் வாக்குறுதிகளான பெண்களுக்கு உரிமை தொகை, கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட எந்தவிதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. திமுக அறக்கட்டளைகளில் உள்ள பணத்தை வைத்து மெரினா கடற்கரையில் கருணாநிதி பேனாவை வைக்கட்டும். இந்த அரசாங்கம் விளம்பர அரசியலுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி புகழை பாடுகின்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு லேபிள் ஒட்டுவது, பெயிண்ட் அடிப்பதுதான் திமுக அரசு செய்து வருகிறது. மேலும் பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு குறைக்க வேண்டும். அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி உயர்த்தியதற்கு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என கூறினார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான கேள்விக்கு ஓபிஎஸ் ஆளில்லாத கடைக்கு டீ ஆற்றுகிறார் என தெரிவித்தார். திமுக அறக்கட்டளைகளில் உள்ள பணத்தை வைத்து மெரினா கடற்கரையில் கருணாநிதி பேனாவை வைக்கட்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில், இது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற திரௌபதி முர்முவுக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. திமுக அரசை கண்டித்து சென்னையில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை கண்டதில்லை என்றவாறு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகிற 27ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக அதிமுக அமைப்பு சார்பில் 9 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர். அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்து வேண்டுமென்றே தவறான தகவல்கள் செய்தியாக பரப்பிவிடப்படுகிறது. அதிமுக அலுவல் காரணமாகத்தான் டெல்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததாக தெரிவித்தார். சென்னை வருகை தரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்தில் நடக்கும் பிரச்சினைகள் குறித்து மனு அளிக்க இருப்பதாக தெரிவித்தார். திமுக தேர்தல் வாக்குறுதிகளான பெண்களுக்கு உரிமை தொகை, கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட எந்தவிதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. திமுக அறக்கட்டளைகளில் உள்ள பணத்தை வைத்து மெரினா கடற்கரையில் கருணாநிதி பேனாவை வைக்கட்டும். இந்த அரசாங்கம் விளம்பர அரசியலுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி புகழை பாடுகின்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு லேபிள் ஒட்டுவது, பெயிண்ட் அடிப்பதுதான் திமுக அரசு செய்து வருகிறது. மேலும் பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு குறைக்க வேண்டும். அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி உயர்த்தியதற்கு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என கூறினார்.
மேலும் ஓ பன்னீர்செல்வம் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான கேள்விக்கு ஓபிஎஸ் ஆளில்லாத கடைக்கு டீ ஆற்றுகிறார் என தெரிவித்தார்.